வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அருந்ததிய மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஈரோடு நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று நேரில் ஆஜராகினார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்ததன் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெலுங்கு தேச கட்சி தலைவர்களின் வீட்டு காவலில் வைத்தது காவல்துறை. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. வர்த்தக துவக்கத்தின் போது சென்செக்ஸ் 169 புள்ளிகள் உயர்வடைந்து 66,768 ஆகவும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 61 புள்ளிகள் உயர்வடைந்து 19,881 ஆகவும் இருந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்கும் விதமாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தங்கப்பத்திர விற்பனை இன்று தொடங்கி வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,700 கோடி ரூபாய் செலவு செய்தும் G20 அரங்கில் தேங்கி நிற்கும் மழைநீர் என்று வீடியோ வெளியிட்டு காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஊழல் வழக்கில் ஆந்திர மாநிலம் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் G20 மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளின் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். G20 கூட்டு போர் பிரகடனம் குறித்து பெருமைப்பட ஒன்றுமில்லை என்று உக்ரைன் கருத்து தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகர் அவர்களின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கார்களில் செல்பவர்களுக்கு மட்டும் சீட் பெல்ட் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இனி பேருந்து மற்றும் லாரிகளில் செல்பவர்களுக்கும் சீட் பெல்ட் கட்டாயம் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது. நந்தனம் அரசு கல்லூரியில் முதுநிலை படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக 3வது சுற்றுவட்ட பாதைக்கு முன்னேறியுள்ளது. மேலும் 4வது சுற்றுவட்ட பாதையை மாற்றியமைக்கும் பணி வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்விக் கூடத்தில் இணையவழி பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை வருகின்ற 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 40 கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்று நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்று நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இத்திட்டத்திற்கு தகுதியான பெண்களுக்கு ஏடிஎம் கார்டு ரேஷன் கடை மூலம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த G20 மாநாட்டிற்கான தலைமை பொறுப்பு பிரேசில் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். தமிழகத்தில் BE மற்றும் BTEC பொறியியல் படிப்பில் 44,084 இடங்கள் காலியாக உள்ளது என்று தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.